ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி கேர். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது கிளாஸ் டென்த் என்சிஆர்டி எக்ஸாம்பிளரில் சாப்டர் டூ பாலினாமியல்ஸில் எக்ஸசைஸ் 2.4 செகண்ட் சம். என்ன சொல்கிறாங்க, கிவன் தட் த ஜீரோஸ் ஆஃப் த கியூபிக் பாலினாமியல் ஆர் ஆஃப் த ஃபார்ம் ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் டூ பி ஃபார் சம் ரியல் நம்பர்ஸ் ஓகே ஏ அண்ட் பி, ஃபைண்ட் த வேல்யூஸ் ஆஃப் ஏ அண்ட் பி ஓகே ஆஸ் வெல் அஸ் த ஜீரோஸ் ஆஃப் த கிவன் பாலினாமியல். சால்வ் பண்ணலாங்களா? சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து ஆரம்பிக்கலாங்களா? கிவன் தட் ஏ ஏ பிளஸ் பி ஏ பிளஸ் டூ பி ஆர் த ரூட்ஸ்னு சொல்லலாம், இல்லை ஜீரோஸ்னு சொல்லலாம், எல்லாம் ஒன்று தான். ஆஃப் கிவன் பாலினாமியல் ஓகே, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து என்னது, x cube minus 6x square plus 3x plus 10 okay, let alpha is equal to a, beta is equal to a plus b, gamma is equal to a plus 2b okay. General equation என்னது, general equation இதெல்லாம் தெரிஞ்சா தான் நம்மளுக்கு problem solve பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். AX cube plus BX square plus CX plus D. அப்போ A வந்து என்னது 1, B வந்து minus 6, C வந்து 3, D வந்து என்னது 10. இப்போ sum of the roots அது என்னது, கியூபிக்ன்றதுனால ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ ஓகே. ஆல்ஃபா என்னது ஏ ப்ளஸ், அடுத்து பீட்டா வந்து ஏ ப்ளஸ் பி, காமா வந்து ஏ ப்ளஸ் டூ பி ஈக்குவல் டு மைனஸ், பி வந்து என்னது மைனஸ் சிக்ஸ் அண்டு ஏ வந்து 1. அப்போ இது சிக்ஸாக மாறிடும். இப்போ இங்கே ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்டா, ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ ப்ளஸ் டூ பி ஈக்குவல் டு சிக்ஸ். அப்போ த்ரீ ஏ ப்ளஸ் த்ரீ பி ஈக்குவல் டு சிக்ஸ் ஓகே. த்ரீயை காமனாக எடுத்தோம்டா, ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சிக்ஸ், ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு சிக்ஸ் பை த்ரீ. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, டூ. அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு டூ, இதை ஈக்குவேஷன் ஒன்னு வச்சுக்கலாம். இதிலிருந்து நம்ம ஏவோட வேல்யூவும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம், நம்மளுக்கு யூஸ் ஆகும். ஏ இஸ் ஈக்குவல் டு டூ மைனஸ் பி. அடுத்து நாவ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் வந்து என்னது, ஆல்ஃபா இன்டு பீட்டா இன்டு காமா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. அப்போ ஏ இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் டூ பி ஈக்குவல் டு டி வந்து என்னது மைனஸ் 10 பை ஏ வந்து 1 ஓகே. ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ நம்மகிட்ட இருக்குது ஓகே. அடுத்து இங்கே நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணணும், என்ன பண்ணலாம், ஏ அப்படியே இருக்கட்டும், ஏ ப்ளஸ் பி, அடுத்து இதை ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் பின்னு எழுதிக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு பதிலாக நம்ம வேல்யூ நம்ம போட முடியும், தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10. அப்போ ஏ ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக 2, அடுத்து இந்த ஏ ப்ளஸ் பிக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 2 ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 10. அடுத்து இந்த ஏவோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தோம், என்ன எடுத்து வச்சுருந்தோம், 2 மைனஸ் பீண்டு இன்ட்டு 2 டூ ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 10. இந்த 2-ஐ வந்து நம்ம க்ராஸ் பண்ணி அங்கே கொண்டு போயிடுவோம். அப்போ 2 மைனஸ் பி, 2 ப்ளஸ் பி ஈக்குவல் டு மைனஸ் 10 பை 2, கேன்சல் பண்ணால் 5, ரிஸ் மைனஸ் 5. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அப்போ என்ன வரும்,
2 square minus b square equal to minus 5. 4 minus b square equal to minus 5. அப்போ மைனஸ் பி ஸ்கொயர் இங்கே இருக்கட்டும், மைனஸ் ஃபைவ் மைனஸ் ஃபோர், மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் நைன், மைனஸ் மைனஸ் கேன்சல். அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் நைன். அப்போ பியோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் த்ரீன்னு வருது. ஸோ வென் பி இஸ் ஈக்குவல் டு த்ரீ, அப்போ ஈக்குவேஷன் ஒன் வந்து எப்படி மாறும் நம்மளுக்கு? A plus 3 equal to 2. A is equal to 2 minus 3. A is equal to minus 1. When B is equal to minus 3 இருந்தா, அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி மாறும் நம்மளுக்கு? A minus 3 is equal to 2. A is equal to 2 plus 3. A is equal to 5. இப்போ when ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ஏவா இருந்தால், அப்போ ஆல்ஃபா வந்து நம்ம என்ன எடுக்கலாம்? 1. அண்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 5 எடுக்கலாம். அதே இது பீட்டா வந்து என்னது? ஏ ப்ளஸ் பி. அதில் எப்போ வந்து நம்மளுக்கு ஏ வந்து மைனஸ் 1 பி வந்து 3 ஆகியிருந்தால், அப்போ பீட்டா வந்து என்னவாக மாறும்? மைனஸ் 1 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 2 மாறும். பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2. அதே இது இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 5 ஆக இருந்து பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 ஆக இருந்தால் பீட்டா என்னவாக மாறும்? 5 மைனஸ் 3, பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2. கொஞ்சம் கவனமாக இந்த சம்மை பண்ணணும். அடுத்து நம்ம வந்து என்ன பண்ணணும்? காமாவோட வேல்யூ கண்டு. காமா வந்து என்னன்ற எடுத்திருந்தோம்? காமா இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் 2b. வென் ஏ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பி இஸ் ஈக்குவல் டு 3 ஆக இருந்தால், அப்போ காமாவோட வேல்யூ என்ன? மைனஸ் 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 3, அப்போ மைனஸ் 1 ப்ளஸ் 6, அப்போ காமா இஸ் ஈக்குவல் டு 5. வென் A is equal to 5 and B is equal to minus 3 ஆயிருந்தால் gamma is equal to 5 plus 2 minus 3, that is equal to 5 minus 6. அப்பா, gamma வந்து என்ன வரும்? minus 1. Thank you.